శ్రీమద్ేదాంతరామాను కృపయా రంగిణీన్యస్తారం తాగతమనుగణం శిష్టతూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగ రామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి సరసేరుహ భృంగరాజం त्रैंतुग्मतभूरपरिश्रम्तरंगलक्ष्मण मुनि शरण प्रपद्येमेदराज मुनुणाल्धवेदातुग् श्रीम्रीवासीश्वरगुपदर्तस्वात्म भारम श्रीम्रीरंगनाथय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रमनमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं निधिं संश्रये श्रीमान वेंकटनाथार्य कवितार की कक्षे सरी वेदांताचार्य वर ज्योमे सन्निधातां सदा हृदि विरचिता भयं वृष्णि धूर्यते चरणमी युषां समस्रतेर करसरोरुहं करसारो रुहम शिरसि धै हीना श्रीकारग्रहम கோபிகைகளுடைய ஒரு பிரிவு ஆற்றாமை அதாவது எம்பெருமான் வந்து தங்களை பிரிந்து கிருஷ்ணர் வந்து தங்களை பிரிந்து போயிட்டார் அந்த பிரிந்த கிருஷ்ணரை நோக்கி மிகவும் அப்படியே மனசு ரொம்ப வலிக்கிறது அதாவது நமக்கு ரொம்ப வேண்டியவா ஒரு வே நாம ரொம்ப பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆனந்தத்துல இருக்கும் பொழுது நம்ம கூட இல்லைன்னா எவ்வளவு ரொம்ப துக்கமாக நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அத போல் கோபிகைகளுக்கு பகவத் அனுபவம்ன்றதை கொடுத்த கிருஷ்ணர் இப்போ திடீர்னு வந்து மறைஞ்சு அவர்களை வந்து ஒரு சிக்ஷை அதாவது அவர்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் மாதிரி அதாவது அவர்களுக்கு கர்வம் வந்துவிட்டோம் அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் பகவத அனுபவத்தை குறைக்கிறது அப்படி பண்ணும் பொழுது அவர்கள் பாடின பாடல் தான் இந்த கோபிகா கீதம் அதில் ஐந்தாவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமாக இப்போ நாம் சேவிச்சுன்னு இருக்கோம் அதில் விஷ்ணி துரிய அப்படின்னு கூப்பிட்றான் அதாவது எதுகுல நந்தனே அப்படின்னு கூப்பிட்டு பெருமாளை காந்த எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கணவனை போன்றவனை ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த ஆத்ம விவாகம்னு நாம் ஒன்று பண்ணுறோம் இல்லையா இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் பெருமாள் இந்த இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஸ்திரீ பிராயர்கள் அதாவது எல்லாரும் பெண் தன்மை உடையவர்கள் ஏன் அப்படின்னா எல்லா எம்பெருமான் தான் புருஷன் எல்லாரும் அவன்கிட்ட சமர்ப்பிக்கப்படுற இந்த ஸ்திரீ பாவத்தை உடையவர்கள் அப்போ அப்படி உடைய நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து எங்களையே சமர்ப்பித்தவா எங்களை இப்படி விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறா சரணமிஷாம் சம்சிரு தேர்பயாத் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷபாஜனம்னு பாஜனம்னு சொல்லப்படுறோம் சம்சாரம் சம்சாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிற சுழல் இந்த துக்கமான இந்த வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையில் எங்களை இப்படி வந்து சம்சாரம் என்ற துக்க கடலில் பயந்து இருக்கிற எங்களை அவர் உம திருவடியில் சரணம்னு நாங்கள்லாம் வந்திருக்கோம் இந்த விரச்சிதா பயம் ஏன் விரச்சிதா பயம் எங்களுக்கு பயம் போச்சு அப்படின்னா இந்த கடல்ல இருந்து தப்பிக்கணும்னா விஷ்ணுபோதம் வினா நாண்யத்துன்னு பிரமாணங்கள்லாம் சொல்றபடி உம்ம திருவடியைத்தான் சரணாகதி பண்ணணும் அந்த சரணாகத்தியை பண்ண எங்களை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேள்வி அதே போல காமதம் காமதம்னா காமம் ததாதி எங்களுக்கு நாங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் நீந்தான் ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில பின்னாடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது சதுர்விதா பஜன் தேமாம் ஜனாசுகுருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப அப்படின்னு சாய்க்கிறார் இல்லையா அதாவது அறம் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு எல்லாத்தையும் அவரவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றதை கேட்குறான் அப்போ கேட்கும்போது சில பேர் பணங்காசி கேட்குறான் அதை கொடுக்குறார் சில பேருக்கு பெரிய ஹை போஸ்ட் கேட்கிறார் சில பேருக்கு தங்களுடைய ஆத்மாவை அனுபவிக்கணும்னு தோன்றது அதை பேருக்கு வந்து பிரம்மா இந்திரன் சந்திரன் போஸ்ட் மேல இருக்கிற போஸ்ட் தேவர்கள் போஸ்ட் கேட்குறா அதை கொடுக்கிறார் ஆனால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா ஞானி து மே மதம் யார் ஞானி அப்படின்னா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காளே அவளா அப்படின்னா இல்லை இல்ல ஞானினா யாரு அப்படின்னா ஞானி தான் பரமே காந்தி அதாவது கிருஷ்ணனுடைய அந்த நினைவிலேயே இருக்கிறது இப்போ கோபிகைகள்லாம் ஞானி அவள்லாம் ஏன் ஞானம் பெற்றவா ரொம்ப ஞானியோட நிலையை அடைஞ்சவான்னா பெருமாளே வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டிருக்காள் அவர்களுக்கு வேற ஒரு தேவை இல்லை அதனால தான் பெருமாள் சொல்கிற ஞானி தூ ஆத்மீவ மேமதம் ஞானிகள் எனக்கு ஆத்மா போன்றவர்கள்னு பெருமாளே சாய்க்கிற அளவு கிருஷ்ணரே சொல்கிற அளவு ரொம்ப உயர்ந்தவர்கள் கோபிகைகள் அப்போ அதை சொல்கிறா எல்லாருக்கும் வேண்டினதை வேண்டும்படி கொடுக்குறவர் கொடுக்கிறவர் நீதான் ஸ்ரீகர கிரகம் இதுக்காக என்ன இருக்கு அப்படின்னா தாயார் ருக்மிணி தாயாரோட கையை கட்டியா பிடிச்சிட்டு ஒரு சங்கல்பம் உண்டொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவாளி என்ற உய உண்டொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டுடிந்தே நடைந்தே நுண் திருவடியே அதாவது பெருமாள் தாயாரோடு சேர்ந்த யஜ்ய தீட்சித்தனம் அதாவது ஒரு யாகம் பண்றான்னா சேர்ந்து தான் யாகம் பண்ணணும் பத்னி இல்லைன்னா யாகம் பண்றது முடியாது அப்ப அந்த யாகத்துக்கு எப்படி பத்னி வேணுமோ அந்த மாதிரி நாங்க சரணாகத்தி ஆகிற யாகத்தை பண்ணியிருக்கோம் சரணாகத்திய வேதத்தில் யாகமா சொல்லியிருக்கு அந்த யாகத்தை பண்ண நாங்க யார்கிட்ட பண்ணியிருக்கோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணனா ருக்மிணி கிருஷ்ணனாக இருக்கிற உம்ம திருவடியில் பண்ருக்கோம் அப்ப இந்த ருக்மிணி பிராட்டியோட சேர்ந்த இந்த கிருஷ்ணர் திருவடியில் நாங்க பண்ண இந்த சரணாகதி எப்படி வீணா போகலாம் எங்களுக்கு வந்து அதுக்காக தானே ருக்மிணி கையை கெட்டியாக பிடிச்சின்னு இருக்கு தேவன் ஸ்ரீ கரக்கிர கிரகம் எதுக்காக பிராட்டியோடு இருக்குது அப்படின்னா தாயார் சொல்கிறாளாம் அகலகில் அலர் அலர்மேல் மங்கை உரைமார்பா ஏன் தாயார் அகலல்ல அப்படின்னா தாயார் அகன்றே போக மாட்டா நித்தியான பாயினி பெருமாள் வந்து ஒரு அனுக்ஷணம் தாயாரை விட்டு பிரியமாட்டார் தாயார் ஒரு அனுக்ஷணம் பெருமாளை விட்டு பிரியமாட்டான் அப்போ சீத்தையா இருக்கும்போது ராமரை பிரிஞ்சாலே அதெல்லாம் ஒரு பாவனையே தவிர அதனால தான் நீங்கள் சுந்தரகாண்டத்தில் எடுத்து சேவிச்சேன்னா தெரியும் ஹனுமார் வந்து இம்ப பெருமாளை சேவிக்கும் பொழுது தாயாரை வந்து அசோக குணத்துல சீத்தையை சேவிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்றேன் இவர இந்த தாயாரை பிரிஞ்சு அந்த ராமனால இருக்கவே முடியாதுன்னு அவரே முடிவு கட்டுறார் நீங்க எடுத்து சுந்தரகாண்டை சேவிச்சல்னா தெரியும் தன் மனசுனால ராமர் அப்படியே இங்கே ஏழை பண்ணிட்டு வந்து தாயார் பக்கத்துல பொருத்தி பாக்கிறார் ஹனுமார் ஏன்னா மனசுனால கூட தாயாரை தூக்க மாட்டாரான் ஹனுமார் ஏன்னா அவன் தான் தூக்கிட்டானே அந்த தூ அந்த பாவி தூக்கினா மாதிரி தான் மனசால கூட தாயாரை தூக்கக்கூடாதுன்னு ஹனுமான் இருக்கு எண்ணமா அப்படி தாயார் பரம பவித்ரை அதாவது இந்த இந்த அத்தனை சம்சாரத்தில் உள்ள ஜீவன்கள் மேலே அவ்வளவு அவளுக்கு வாத்சல்யம் தாயாருக்கு தான் எல்லாரையும் காப்பாற்றார் ருக்மிணி பிராட்டி தன்னுடைய சொந்த பிராத்தாக்களே காப்பாத்தினா அவர்களையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் விட்டுடுங்கட்டா இப்படி எல்லாரையும் தாயார் தான் இருக்கா காக்கா சுரனை சீதா காப்பாத்தினா காக்கா சுரனை போல ஒரு லோகத்தில் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருப்பானா ஆனால் தாயார்கிட்டயே தப்பாக நடந்துட்டான் அப்படி வந்து தாயார்கிட்டையே அவளுடைய ரொம்ப அவ அவளை துன்புறுத்தினவனை போய் தாயார் மன்னிச்சு விட சொன்னான் பெருமாள் அப்போ அதனால்தான் சுவாமி இதெல்லாம் இதெல்லாம் உயர்த்தி இதெல்லாம் இந்த உயர்ந்த குணங்கள்லாம் ஒன்றும் சேராது இந்த உயர்ந்த குணங்கள்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பிரம்மத்துக்கிட்ட தான் இருக்கும் யார் வந்து முழுமுதற் கடவுளோ யார் உபாசியனோ நம்மளாம் யார் சேவிக்கணுமோ நம்ம யாரை சேவிச்சா அப்படியே அந்த பகவத அனுபவம் த அப்படியே அந்த ஆறாவது வமுது கிடைக்குமோ அந்த எம்பெருமான் அந்த கிட்ட தான் இருக்கும் அப்படி தாயாரோட தேவையை ஏழ் அந்த கைகளை பிடித்துண்டு அப்படி இருக்கிற தே கரசரோ ருகம் அதாவது நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றான் ஏன் இப்போ நீங்க என்ன பண்ணுறன்னு நான் நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு உத்தரவிடுவேலான்னு பெருமாள் பார்த்து கேட்கறானா ஆமா நாங்க சரணாகதி பண்ணியிருக்கோம் சரணாகதி பண்ணவா என்ன கேக்கிறாலும் அத்தைத்தானே கொடுக்கணும் நாங்க என்ன கேட்குறோன்னா சிரசி தேஹிநகா ஸ்ரீ கரகிரகம் உம்முடைய கையினால எங்க தலையில அனுகிரகம் பண்ணணும் எங்க சிரசுல அதை வச்சு அனுகிரகம் பண்ணணும் அதுக்கு தேவல் நேரா வரணும் இப்போ என்ன விஷயம்னா அதாவது பெருமாள வாழால் பிரிஞ்சு இருக்க முடியல அதனால உன்னை எப்ப பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் சுகர்ன்றவர் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் போடுறார் ஹே தேவ ஹே தயித ஹே ஜகதே கபந்தோ ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணை கசிந்தோ ஹேநா சே ரமணே நா ஹா கதா நு பவிதாசி பதம் திருஷோர்மே இப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த எம்பெருமானை பார்த்து ஹே தேவ தேவதேவனாக இருக்கிற எம்பெருமானே ஹே தைத்த எங்களுக்கெல்லாம் அதாவது ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா ஆர் அன்பு அதாவது அன்பேயோ அப்படின்னு சொல்ல சாய்க்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட அன்பே நிறைந்தது எங்களுடைய அன்பே ஒரு வடிவெடுத்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரே தேவல எங்க போச்சு அதே மாதிரி லோகத்துக்கெல்லாம் ஹே ஜகதே பந்தோ உலகங்களுக்கெல்லாம் ஒரே பந்துவே ஏன் வந்து திருப்பி திருப்பி நீங்க பாருங்க போன ஸ்லோகத்துல கோபிகைகள் என்ன சொன்னா சக உதே இவான் சாத்வதாம் குலே பெருமாள சக ஹே சக எங்களுக்கெல்லாம் நண்பரை போன்றவரே அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல ஹே காந்த அப்படின்னு கூப்பிடுறா எங்களுக்கெல்லாம் பர்தா அதாவது எங்களை எல்லாம் ஆளக்கூடியவரே அப்படின்னு இங்க கூப்பிடுறான் இனி எல்லாம் சொல்ல போறா பெருமாளை பெருமாளை திருப்பி அடுத்ததுல சகே தான் சொல்ல போறா திருப்பி பெருமாள் எல்லா வித பந்துவா அதனால அதனால்தான் இந்த ஸ்லோகம் கரெக்டாக ஒட்டுறது ஜெகதே கபந்தோ உலகங்களுக்கெல்லாம் பந்து உலகங்களுக்கெல்லாம் தான் வந்து எல்லாமுமா அன்னையா அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் எல்லாமுமா இருக்கிறவர் எல்லாமுமா இருக்கிறவர்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பிதாத்வம் மாதாத்வம் தெய்த தனயஸ்துவம் பிரிய சுகரத்து குரு ரசி கதி ஜகதாம் அப்படின்னு எல்லாமா மாதாவா அன்னையா இருக்கிறது அதே மாதிரி அப்பாவா இருக்கிறது மனைவியா இருக்கிறது மக்களா இருக்கிறது குருவா இருக்கிறது என்ன சுவாமி எல்லா வித பந்துவும் சொல்றாரு அப்படின்னு ஆமா பெருமாள் தான் வித பந்து நமக்கு நமக்கு இந்த ஆத்மாவுக்கு யார் பந்து அப்படின்னா ஆத்மாவுக்கெல்லாம் பெருமாள் தான் பந்து ஆத்மாவை பத்தி எங்க சொல்லியிருக்கு போன ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டா கோபிகைகள் அகிலதே நாம் அந்த எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கீர் அப்படின்னா இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பந்துவாக இருக்கிறது நீந்தான் ஏன்னா சுவாமி கிருஷ்ணருக்கும் இவ்வாளுக்கும் நேரடி ரிலேஷன்ஷிப் இல்லையே அவர் எங்கே பிறந்தாரோ அவள் அங்கே இருக்கா ஆஹாஹா கிருஷ்ணருக்கும் இவ்வாறுக்கும் தான் நேரடி ரிலேஷன்ஷிப் ஆண்டாள் சொன்னதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறேன் உன் தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அதை யாராலையும் ஒழிச்சிக்க முடியாது பெருமாளும் ஒழிச்சிக்க முடியாது ஜீவனும் ஒழிக்க முடியாது ஆனால் நமக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் பெருமாளுக்குமான உறவை யாரும் ஒழிக்க முடியாது அப்ப பெருமாள் நமக்கு எல்லா விதமான ஆத்மா ஆனால்தான் ஜகதே கபந்தோ ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணை கசிந்தோ கருணையே வடிவெடுத்த கிருஷ்ணமூர்த்தியே தேவல எங்க இருக்கிறது எவ்வளோ அழகாக பதம் போடுறா பாருங்களேன் கருணை க சிந்தோன்னு ஒன்னே கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா ஏன் தெரியுமா கிருஷ்ணோட கருப்பு அதாவது கருப்பு வர்ணமாகிற மேகந்தான் கருணை கருணை வந்து மழை அந்த கருணை ஆகிற மழையை எது பொழியும் நான் விள விளையல்னு இருக்கேன் அது பொழியாது நான் கருத்த மேகந்தான் நீருண்ட மேகம் வந்து கருப்பா இருக்கும் அதனாலதான் நீருண்ட மேகம் பெருமாளை திரும்ப பேரே என்ன காலமேகத்தையண்ணி அழவே இலங்கதியு அழுவாரை சாய்க்கிறேன் அதனால அப்படி பெருமாள் வந்து காலமேகமா இருக்கிறான் அதனால காலமேகமான கருணை கடலை எங்க மேல வரிஷிக்கணும் அப்படின்னு கருணை கருணை மழையை எங்க மேல பொழி அப்படின்னு கேட்கறான் ஹே ஹே ரமண ஹே நாச்ச அப்படின்னு கூட்டா இங்க கோபிகைகள் என்ன கூட்டா கரசரோருகம் காந்த காமதம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய எங்கள் பர்த்தாவே ஆற்றுல யார் எல்லாம் வாங்கி தரான எங்கள் ஆற்றுக்கார தான் எல்லாம் வாங்கி தராருன்னு இப்போ ஸ்திரிகள்லாம் சொல்றா பாருங்க என்ன கேட்டாலும் வாங்கி தர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் அவள் அவளுக்கு அடிமைப்பட்டு காரியம் பண்றாரு அடிமையினால காரியம் பண்ணல புருஷாளுக்கு அந்த அளவு ஐக்கரஸ்யம் பெருமாள் வந்து தாயாருக்கு அடிமையா காரியம் பண்றாருன்னு அர்த்தம் இல்லை பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள அந்யோன்யம் போல ஒரு அன்யோன்யம் எங்கேயுமே கிடையாது பந்திருக்கும் பாவை பணிவலராள் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் தாயார் மேலே பெருமாளுக்கு அவ்வளவு ஆசை பெருமாளுக்கு தாயார் மேலே அவ்வளவு அதாவது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் அதீத ஆசை அதனால தாயார் என்ன சொன்னாலும் பெருமாள் கேட்பார் அப்படி தா பெருமாளும் வந்து அது மீ ஒண்ணு கூட மீறாம காரியம் பண்றான் அப்ப அதனாலதான் இந்த இடத்துல ரமணன்னு பதம் போடுறா ஹே ரமண ஹே நயனாபிராம அழகான திருக்கண்களை படைச்சவனே ரொம்ப அழகான திருக்கண்கள் பெருமாளுடைய புண்டரீகாட்சன்னு திருநாமம் அந்த புண்டரீகாட்சனை எங்களை எண்ணிக்கிதான் ஹா ஹா கதா அனுபவிதாசி பதம் திருஷோர்மேம எங்களுக்கு எப்போதான் தேவல் திருக்காட்சி தரப்போகிறது இங்கே அதே தான் கேட்குறா எங்களுக்கு எப்போதான் திருக்காட்சி தந்து எங்கள் சிரசு மேலே வச்சு அனுகிரகம் பண்ண போகிறது அப்படின்னு இங்கே முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா கோபிகைகள் எம்பெருமான சரணாகதி பண்ணுறா அதாவது ஷரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னா அடைக்கலம் புகுவது அதாவது நம்மளால் ஒரு விஷயம் முடியலன்னு வச்சுக்கோம் கையால் ஆகாதவா நாம அதாவது நாம லௌக்கிகத்திலேயே அந்த காரியம் பண்றோம் உலகத்திலேயே உலக வழக்கே எப்படி இருக்கு பாருங்களேன் நம்மளால ஏதோ ஒரு காரியம் முடியல உடனே என்ன பண்றோம் முடியறவா கிட்ட சுவாமியும் என்னால பண்ண முடியல உங்களையே நம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகத்தி பண்றோம் அதாவது அவர்கிட்ட அடைக்கலம் போகிறோம் அப்ப நாம என்னென்ன பண்றோம் அப்படின்னா அவருக்கு என்றைக்குமே நான் அனுகூலனா இருப்பேன் அதாவது அவருக்கு எதிரானதை செய்யக்கூடாது இப்ப நாம ஒத்தட்ட போறோம்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு காரியமா போறோம்னா

நாள் மாசுடம்பில் நீர்வாரா மாணாமிலா பன்றிகாம் எப்படிப்பட்டவன் எம்பெருமான்னா அந்த பெருமாள் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே பதிச்சு வைக்க வேண்டிய வார்த்தைகள் அதனால பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா என்னை சரணாகத்தி பண்ணவாளை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்ட்டார் பெருமாள் ராமனா என்ன சொன்னார் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசையாச்சத்தை அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மமன் நான் என்னை உருக்காலே சரணாக அடைந்தவரை காப்பாத்தியே தீர்வேன்னு விரதம் பூண்டு இருக்கேன் அப்படின்னார் அதுக்காக தான் பெருமாள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு இப்போ ராமனை பற்றி சேவிக்க போகிறோம் ராமனை பற்றி ஒரு ரெண்டு நிமிடமாக சொல்லணும் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் என்ன சொன்னார் சர்வதர்மான் பரித்திஜ்யம் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வாபேப்யோ மோட்சேஷ்யாமி இப்போ பெருமாள் வந்து மோக்ஷத்துக்காக வேற எதுவும் பண்ண முடியாது இருக்கிற நீங்கள்லாம் என்கிட்ட சரணாகதி பண்ணுங்கோ நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் உங்களுடைய எல்லா பாபத்தையும் போக்குறேன்னார் இப்போ இந்த கோபிகைகளுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் கோபிகைகளாக யார் வந்து அவதரிச்சான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தண்டகாரண்யத்துல இருக்கிற மகரிஷிகள் தான் கோபிகைகளாக வந்தான் ராமனை அனுபவிக்கணும்னு நினைச்சா ராமன் என்ன பண்ணிட்டார் அடுத்த யுகத்துல உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த யுகத்துல இந்த கோபிகைகளாக வந்து அவர்கள் அந்த மகரிஷிகள்லாம் அவதரிச்சா கண்ணனை நன்னா தீர அதை பாருங்களேன் எப்படி அனுபவிக்கிறா பாருங்களே கண்ணனை அப்படி கண்ணனை சம்சிருத்த இந்த சம்சாரத்தெல்லாம் போக்கக்கூடிய உங்க உம திருவடியில தானே நாங்க எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருக்கோம் அதனால பயம் நீங்கியவர்கள் நாங்கள் அப்ப எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு உம்முடைய கரஸ்பர்ஷம் கர சரோருகம் உங்களுடைய திருக்கைகள்னால சிரசி தேகினாக எங்கள் சிரசில் தலை வைத்து எங்களுக்கு வைத்தருளை வேணும் எங்களுக்கு அதை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறான் அப்போ இந்த இடத்த வந்து ஏற்கனவே பெருமாள்கிட்ட நினைவூட்டுறான் எங்களுக்கு போன தரம் தேவலில் என்ன சொன்னீர் போன தரமே வாக்கு கொடுத்தீர் ராம ராமோ துவர்ணாபி பழகதே ராமன் எப்படிப்பட்டவன்னா இரண்டு நாக்கு படைத்தவன் அல்ல ராமன் ஏன் அப்படின்னா ராமன் ஒரு தரம் சொன்னால் ஒரு சொல் சொல்லுவாளே ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ராமன் ஒரு சொல் தான் சொல்லுவான் அந்த சொன்னால் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவான் ராமன் ஒரே வில் ஒரு அம்ப அதை அது அது ரெண்டாவது பிரயோகனவே பிரயோகம் பண்ணவே மாட்டான் அந்த அளவு ஒரு வில் அதாவது அந்த அளவு பராக்கிரமம் அடுத்தது அதாவதுனால தான் தேசியம் சொல்லும்பொழுது சொல்றேன் திரையம்பக சமதிக கோராஸ்திராடம்பரான்ற அடுத்தது ஒரு இல் பிராட்டியை தவிர வேற யாரையும் திரும்பி பார்க்க மாட்டான் இப்ப அப்படி இருக்கக்கூடிய ராமன் அந்த ராமன் விபீஷணனை ஏ பட்ட ஏ ஏத்துக்கிறதுக்காகப்பட்ட பாட இப்ப இங்க நம்ம பாக்கோ ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் விபீஷணன் விபீஷணன்றது ராவணனுடைய தம்பி ராவணனுக்கு எவ்வளோ நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணான் சீத்தைய விட்டுடுறாப்பா சீத்தையினால நமக்கு பெரிய அழிவே வந்துரும் போல இருக்கு லங்கையோ ஒண்ணும் இல்லாம போயிடும் நீ கஷ்டப்பட்டு சேர்த்தது இந்த ராஜ்யம் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்க இருக்க நீன்னும் நன்னா இருக்கலாம் எல்லாரும் நன்னா இருக்கலாம் சீத்தையை விட்டுடு ராமன்ட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு நல்லவர் தான் பாவன் நன்னா சொன்னேன் இவனுக்கு அதாவது நல்ல காலத்திலே ஒருத்தருக்கும் மனசு போகாது காலத்தில் வந்து போகிறது தான் அப்பந்தானந்தும் கச்சந்தம் திரியஞ்சோப்பி நமுஞ்சின்னு சொல்கிறான் அதாவது அப்பந்தானம் தவறான வழியில் போனால் நமக்கு வந்து ஒரு இயரும்பு கூட உபகாரம் பண்ணாதான் அந்த அளவு தவறான வழியில் போகிறான் ராவணன் அதனால் அவனை விட்டு வந்துவிட்டான் விட்டு வந்துட்டான்னு இல்லை அவனே வந்து வெளியில் அனுப்பிச்சுட்டான் துவம்சதி குலபாம்சனம்னு நீ இந்த இலங்கையிலேயே இருக்க வேண்டான்னு அவனை திக்காரம் பண்ணிட்டான் அப்போ உடனே நேராக வரார் எப்படி வரார் அப்படின்னா ஒன்றுமே கையில் கிடையாது ஒரு கை முதலும் இல்லை பெருமாள் திருவடியை நம்பி தான் வரார் ராமன்ட்ட அப்போ நிவேதயத்தை மாம்க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் இந்த விபீஷணனை பெருமாள் திருவடியில் நிவேதனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வர பெருமாள் அவரை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு இவாழ்கிட்டான் ஆலோசனை கேட்கும் பொழுது சுக்ரீவன் தான் ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறேன் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு பாவம் பெருமாள் அவருக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லி ஒரு புறா ஆண் புறா இருந்தது பெண் புறா இருந்ததுப்பா ஒரு வேடன் வந்தான் குளிர்காலத்தில் அந்த பெண் பெண் புறாவை வந்து பிடிச்சிட்டான் அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து ஒரே குளிரில் நடுங்கினான் அப்போ அந்த பெண் புறா அந்த ஆண் புறா கிட்ட நம்மத்தை தேடி வந்திருக்கான் சுவாமி சரணாகத்தி வேற பண்ணியிருக்கான் அதனால் அவனுக்கு வந்து அதித்தி சத்காரம் அதாவது விருந்தாளிக்கு விருந்து கொடுக்கணும் நம்ம எதாவது கொஞ்சமாவது கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஆண் புறா வந்து சுள்ளியெல்லாம் எடுத்துன்னு வந்து நெருப்பு பற்ற வச்சு தன் உயிரியே கொடுத்தது அவனுக்கு அந்த அளவு ஒரு சரணாகத்தனை ஒரு புறா ரட்சிச்சுது ஒரு குரங்கு ரட்சிச்சுது அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை இதுக்கு முன்னாடி பல மகரிஷிகள் எங்கள் எங்கள் பூர்வஜாளான ரா ராமருடைய பூர்வஜால் ரகு எங்கள் ரகுன்னு எங்கள் பூர்வாழ்ல இருந்தவாள்லாம் அதாவது முன்னாடி இருந்த மகாராஜாவில் அவர் என்ன பண்ணார் ஒரு பிராமணர் வந்தார்னு அவருக்காக வந்து குபேர பட்டினத்தையே வந்து ஜெயிக்கிற அளவு போருக்கு ரெடியானார் அவருக்காக அப்படின்னு அவருடைய கதையெல்லாம் சொல்லி அவரை நன்னா அதாவது தன் கூட இருக்கிறவாளை நன்னா கன்வின்ஸ் பண்ணி அதான் ஹனுமார் தெளிவாக சொல்லிவிட்டார் முதல்லையே இந்த விபீஷணன் நல்லா ஏற்றுக்கலாம் விபீஷணன் நன்ன தர்மாத்மா அப்படின்னு ஹனுமார் சுவாமி ஹனுமார் தான் பார்த்துட்டு வந்தவர் அவரே சொல்ற ஆனாலும் சுக்ரீவன் ஏற்றுக்கலைன்னு உடனே பெருமாள் வந்து நீ என்ன ஏற்றுக்கிறது நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறத விட முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ற நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம ம நம்மளெல்லாம் யாருமே மதிக்க மாட்டா அப்புறம் சரணாகத்தால் கையே விடக்கூடாதுப்பா நம்மளையே நம்பி வந்தவா இந்த விபீஷணனால் ஒரு கெட்டது கூட ஒரு குரங்குக்கு கூட நம்மளால் செய்ய முடியாதுன்னு அவரை நன்னா பேசி புரிய வச்சு அந்த விபீஷணனை ஏற்றுண்டவரையே அந்த எம்பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா சுக்ரீவன்ட்ட போய் சுக்ரீவா விபீஷணனை அழிஷிண்டு வா விபீஷணன் வேகத்தில் ராவணன் இருந்தாலும் அவனையும் அழிஷிண்டுவான் அதாவது பெருமாளுக்கு எவ்வளவு குணத்துக்காக சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் ராமருக்கு எந்த அளவு உதார குணம் அப்படின்னா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம்னு சொன்னவர் ராமர் அப்போ அப்படி இருக்கிற பெருமாள் அந்த பெருமாள் இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தண்டகாரண்ய மகர்ஷிகள் கேட்குறா அன்னைக்கு விபீஷணனுக்காக அவ்வளோ எல்லாம் பண்ணீரே அன்றைக்கி சிபார்ஸ் பண்ணி பாவம் எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் விபீஷண சரணாகத்தியை ஏற்றுண்டீரே அவன் அடைக்கலம் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அஞ்சேலன்னு இருக்கிறதுக்காக அவனுக்கு அப்பையே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட இன்னைக்கு நாங்கள் உங்களை விட்டு தவிச்சு இருக்கோமே எங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறா இதுக்கு மேலே உள்ள ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிண்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः